ஐயாவுடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து தங்கணும், தங்கி அவங்க வந்து இங்கே சாப்பிட்டு போனாதான் பரவாயில்லன்னு நினைப்பார். சும்மா வந்து அப்படியே ஞானத்தை கேட்டு போனோம்னா அந்தளவு எடுக்காது, வந்து தங்கணும், தங்க வச்சு அவங்க சாப்பாடு போடணுங்கிறது ஐயாவுடைய நோக்கம். திருவண்ணாமலையில் ஒரு வீடு வந்து ஒரு வருஷத்துக்கு வாடகை பேசி ஐயாவை தங்க வச்சோம். சமையல்காரங்களை ஐயாவே கூட சில நேரம் போகும்போது பார்த்திங்கன்னா ஐயா வந்து அடுப்பு ஊதிட்டுருப்பார், அரிசி வச்சுட்டு. நாங்கள் வந்து எங்களுக்கு அப்படியே பார்த்தோன்னே ஞான பொங்கல் ஆட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் ஐயா வந்து இறங்கி அந்த வேலை செஞ்சு சமைச்சு சாப்பாடை போட்டு வரவங்க கூட சத்சங்கம் நடத்தி பண்ணிகிட்ருப்பார். நான் பார்க்கும்போது இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, இவரை வந்து நம்ம வந்து இன்னும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துணும் போது தான் அந்த திருவண்ணாமலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வருஷம்லாம் முடிச்சுட்டு சிங்கப்பூர் போயிட்டு வந்தோடனே அம்மா இல்லைன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐயா வந்து ஐயாவுடைய விருப்பம் என்னென்னா வரவங்களை தங்க வச்சு சாப்பாடு போட்டு ஞானத்தை கொடுக்கணுங்கிறது தான் ஐயாவுடைய எண்ணம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ண என்ன பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம டைனிங் ஹால் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 50 பேர் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். தேனி சாமி உட்காந்துருக்கிறாரு, பகவத்தையாக உட்காந்துருக்காங்க, எப்படி இதை கொண்டு போகலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது தான் நம்ம இங்கே ஒரு பில்டிங் கட்டலாம், கட்டி வரவங்களை எல்லாத்தையும் நம்ம இங்கே தங்க வச்சு கேம்ப் நடத்தலாம். அது உண்மையிலேயே இப்போ நடைமுறையில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வந்து கற்றுக்கிட்டு மனம் ஃப்ரீயாகி ரொம்ப தெல்ல தெளிவாக போகிறது வந்து ரொம்ப நிறைவாக மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த பணி செஞ்சதனுடைய பலனை இப்போ நான் அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அப்படி அங்கே வைக்கும்போது தான் சரி நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டுவோம். அப்போ கூட ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மீட்டிங்கெல்லாம் நம்ம பெருசாக பண்ணணும்னு நினச்சிருந்தோம். ஐயா சொன்னார், தங்கிறதுக்கு அவங்க வந்து சேஃப்டியாக ஏற்பாடு பண்ணிவிடுங்க, மீட்டிங் வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம், ஓப்பன் பிளேஸில் கூட வைக்கலாம், தங்கிறதுக்கான பாதுகாப்பான இடம் ரொம்ப முக்கியம் அப்படின்னாரு. சரிங்க அதேமாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பில்டிங் கட்டும்போது இது என்ன பண்ணுறது, இந்த இது எங்களுக்கு வந்து மொத்தம் இது 6 ஏக்கரா இந்த இடம், நான் ஒரு 5 பேர் சேர்ந்து வாங்கினோம். 6 ஏக்கரா வாங்கினதில் எனக்கும் சரவணுக்கு தான் இதில் ஈடுபாடு அதிகம். இங்கே கட்டலாம்னு முடிவு பண்ணோன்னே மீதி எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் பண்ணிவிடுங்க, எங்களுக்கு இதெல்லாம் 5 பேர் சேர்ந்து கட்டின பில்டிங் தான் அந்த சமையல் கூடம், அது மாதிரி எங்களுக்கு ஒன்று கட்டி கொடுத்துருங்கன்னு. நானும் சரவணும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் செலவெல்லாம் பண்ணி அந்தாலும் பாருங்கள் ஒரு பச்சை கலர் ஒரு பில்டிங் இருக்கும், யாராவது போனீங்களா அந்த பக்கம், அந்த இடத்த அவங்களுக்கு கட்டி கொடுத்துட்டு இது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு எங்களுடைய டாக்குமெண்ட்டையும் வந்து நாங்கள் டிவைட் பண்ணிவிட்டு எங்கள் இடத்துல எங்களுக்கு வந்து ஒரு பார்த்தா ஒரு 2 ஏக்கரா எங்களுக்கு வந்துச்சு. எங்களுக்கு 2 ஏக்கராவில் 1 ஏக்கராவை மிஷன் பேருக்கு நாங்கள் மாற்றிட்டோம், ஸ்ரீ பகவத் மிஷனுடைய ட்ரஸ்ட்டுக்கு மாற்றிட்டு. இதை மாற்றின ஒட்டி தான் என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி பில்டிங் கட்டுறோம், எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போலாம் நிறைய மீட்டிங்லாம் சென்னையில் நடத்தியிருக்கிறோம், அதை வச்சுட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் ஆர்வமாக இருக்கிறீங்களோ அவங்களாம் அதில் வந்து பங்கெடுத்துக்குங்க. அப்போ ஐயா சொன்னார், 25,000 வழங்குறவங்கள இந்த பில்டிங் ஃபண்டுக்காக வழங்குறவங்கள நாம் வந்து இந்த ஸ்ரீ பகவத் பவனுடைய ஃபவுண்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாரு. நாம் ஏற்கனவே வந்து ஆன்மீக அமைப்பில் இருந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த அறங்காவலர்னு ஒரு பகுதி ஒன்று இருக்கும், அறங்காவலர் அப்படின்னு இருக்கும், அறங்காவலர் ஏதோ பங்களிச்சிருப்பாங்க. ஐயா வந்து அறங்காவலர்லாம் வேணாம், ஃபவுண்டரே அவங்க தான், ஃபவுண்டர்னு ஒரு பேரை கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுங்கன்னே சொன்ன உடனே எல்லாருமே பங்களிப்பு நிறைய வழங்கினாங்க. கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 264 இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்னென்னா சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக 10,000 தான் முடியுமாங்க. அதாவது என்னென்னாங்க, அவங்க 10,000 கொடுக்குறதே பெரிய விஷயம், ஆனால் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த அதாவது என்னென்னா அவங்க பயனடைந்தவங்க இது நல்ல விஷயம், எல்லாத்துக்கும் போய் சேரணும், இது எல்லாருடைய பங்களிப்பு இருக்குன்னு நினைக்கிறது தான் பெரிய விஷயம். அந்த வகையில் 10,000 5,000 கொடுத்தவங்க கூட எல்லாம் சரி கொடுங்க சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக கான்ட்ரிபியூட் பண்ணோம், நானும் சரவணும், ஏன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறதுனால நிறையா பண்ணோம். ஐயா வந்து எப்போ ஓப்பனிங் வைக்கலான்னாரு. நம்ம ஊருக்குள்ளே நகரத்தில் வீடு கட்டுறோம்னா 2 வருஷம் ஆகுமா இல்லையாங்க. நான் இப்போ ஒரு வீடு கட்டினேன், 1.5 வருஷம் ஆச்சு சிட்டிக்குள்ளே கட்டுறதுக்கு. இது வந்து எங்கேங்க, காட்டுக்குள்ளே இருக்குது, இங்கே இந்த கிரானைட் கொண்டு வரணும், செங்கல் கொண்டு வரணும், ஏகப்பட்ட வேலை இருக்குது, இவ்வளவு எப்படி கொண்டுறது. இன்ஜினியர் ஒருத்தர் கூப்பிட்டோம், அவர் பேர் நந்தகுமார், அவர்கிட்ட கூப்பிட்டு பிளான்லாம் பண்ணி ரெடி பண்ணி அது ஆகஸ்ட் 23 பூமி பூஜை போட்டோம். 2015 ஆகஸ்ட் 23 பூமி பூஜை போட்டோம். அப்போ வந்து கேட்குறோம், எங்க அந்த பில்டிங்க்கு எவ்வளோ நாள் ஆகும். அவர் என்ன சொன்னார், 6 மாதம் போதுங்க அப்படின்ட்டு சின்னதாக பணம் இருந்தா அப்படின்னாரு. இந்த பெரிய அந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த இதெல்லாம் பார்த்தா கீழே வந்து போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி 6 மாதம் போதுங்க பணம் இருந்தா அப்படின்னாரு. அவனை ஐயா 6 மாதம் போதுமா அப்படின்னா அப்போ என்ன தேதி வருது அப்படின்னாரு. அப்படின்னா ஜனவரி 20 2016 சரி அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ணுங்கன்ட்டார்.
நான் இன்ஜினியர் போய் சொல்கிறேன், ஏங்க அப்படி சொல்கிறீங்க எப்படிங்க, இல்லை ஐயா கேட்டார் நான் சொல்லிட்டேங்கன்னாரு. ஐயா வந்து அப்போ இதுதான் தேதின்ட்டார். ஐயா வேறு தேதி சொல்லிட்டாரு. இன்னும் பணத்தை போட்டு எவ்வளவோ வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே ஜனவரி 20ஆம் தேதி இது திறப்பு விழா பண்ணணும், 2016. எங்கள் சொந்த ஊர் கட்டுறதே பெரிய விஷயம். ஆனால் இதில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஆகஸ்ட் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மேகசின் வருதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மேகசினில் 2016 ஜனவரி மேகசினுடைய ரேப்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இன்விடேஷன் தான் ரேப்பர். ஏன்னா எல்லாத்துக்கும் இன்விடேஷன் தனித்தனியாக கொடுக்க முடியாது. இன்விடேஷனே ரேப்பரை போச்சு வச்சு ஐயா அப்படி கும்புற மாதிரி இருக்குது. அதுதான் இன்விடேஷனோட ரேப்பர். எல்லாத்தையும் போட்டு எல்லோரும் வாங்கிட்டோம். எல்லா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300-400 பேர் வந்தாங்க. அப்போ எல்லாம் சாப்பாடு போட்டு ரெடி பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, எப்படியாவது இந்த தேதி முடிச்சாகணும்னு சொல்லிட்டு இன்ஜினியர் நல்லா வேலை செஞ்சாருங்க. அவர் எதையுமே எதிர்பார்க்கல. அவர் நல்ல விஷயம் செய்யும்போது எல்லாமே இயற்கை கூடும்பாங்கல்ல. இன்ஜினியர் வந்து ஒரு பில்டிங் கட்டும்போது இன்ஜினியரோட கடைசியாக முடிக்கும்போது முரண்பாடு வந்து சண்டையில் போய் முடியும் நிறைய இடத்துல. எங்கள் அன்பு அன்பு மிகுதியில் எங்கள் ரொம்ப நெருங்கிய நண்பராகிட்டார் அவர். அப்படி ஒரு நபரை பார்க்கவே முடியாது. நாங்கள் கூட லேட்டாக வருவோம், அவர் பார்த்தா இருந்து எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணுவோம். இந்த தார்ஸ்லாம் போடும்போது ஐயா நம்ம வீட்டில் இருக்கிறாரு, ஐயா அவன் காரில் கூப்பிட்டு வரேன், வர வழியில் ஒரு ஹோட்டலில் போய் மெதுவடை நிறையா வாங்கிக்கிட்டு இங்கே வந்துட்டு தார்ஸ் போட்டுட்டு இருக்காங்க ஒரு கேப்பில், ஐயா எல்லாத்தையும் டீ கொடுத்து மெதுவடை கொடுங்கன்னு ஐயா உட்காந்து சொந்த வீடு கட்டுற மாதிரி சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டுருக்கிறாரு. ரெண்டு மூணு வீடியோலாம் கூட இருக்குது, படி இந்த ஏணி மாதிரி இருக்கும், அது மேலே ஏறி வந்து இப்படிலாம் கரெக்டாக நடக்குதா அப்படின்னு பார்க்குறாரு. எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்படி ஒருத்தர் வந்து நம்ம வந்து கிடச்சது, நம்ம செஞ்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இது. வந்து நம்ம எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் இருக்குது. நீ எல் என்னை வந்து நீங்கள் நான் சீனியராகவும் நீ உங்களை ஜூனியராகவும் பார்க்கல. யார் இது புரிஞ்சிக்கிட்டாலுமே எல்லாருமே ஒன்று தான். புரிஞ்சிக்கிறவர்கள் தான் புரிஞ்சிக்கிட்டவங்க புரிஞ்சிக்காதவங்க. புரிஞ்சிக்கிட்ட கணம் நாமளும் நம்மளோட சண்டை போடுறதில்லை, நீங்களும் உங்களோட சண்டை போடுறதில்லை. நம்மளோட நம்ம முரண்படாமல் இருக்கிறது தான் ஞானமே, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்தவுடனே இந்த இதை கட்டி முடித்தோம். இந்த ஹால் மட்டும் ரெடி ஆகலைங்க, நம்ம உட்காந்துருக்கிற இந்த தளம் மட்டும் ரெடி ஆகலை. எலிவேஷன் ரெடி, மேல் மொட்டமாடி ரெடி ஆகலை, கீழே ஹால் ரெடி ஆகிடுச்சு. கிரக பிரவேசம் சூப்பராக பண்ணிட்டோம், எல்லாம் வந்துட்டாங்க. இந்த ஹாலில் வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது. இது இல்லாமல் இந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இதனுடைய ஹைட் வந்து 1.5 அடி. இந்த கல் போட்டதுனால 1.25 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிட்டார் இன்ஜினியர் என்ன பண்ண, தப்பாக வந்து 4 அடி வச்சிட்டார். யோசனை பண்ணி பாருங்கள், 4 அடி மேலே இருந்தால் வச்சுக்கோங்க, உங்ககிட்ட இப்படி தான் நான் பேசிகிட்டு இருக்கணும், நீங்கள் இப்படி பார்த்து கழுத்துலி வந்துடும். உன்னை இது வந்து இது ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. எந்த மிஸ்டேக் இருக்கக்கூடாது. ஒரு தடவை மிஸ்டேக்கானால் என்ன பண்ணணும், திருத்தி தான் ஆகணும்னு சொல்லி உடச்சி எடுத்துகிட்டு இதை மறுபடியும் இறக்கி இந்த வேலையை வந்து எப்போ செஞ்சோன்னா கிரகப்பிரவேசத்துக்கு அப்புறம் செஞ்சோம். இன்னொரு ரகசிய அறை ஒன்று இருக்குது இந்த ஸ்டேஜ் கீழே, ஒரு அறை இருக்குது, அதில் கொஞ்சம் புக்கு இருக்குது. கீழே இருக்கிற புக்கு என்ன புக்கு தெரியுங்களா, ஞான பெட்டகம். புதையல் மாதிரி இருக்கையில் ஒரு புக்கு நிறைய பண்டல் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, பகவத் பாதை ஞான பெட்டகங்கிற நூல் வந்து பகவத் பாதையினுடைய 3 ஆண்டு தொகுப்பு. 3 ஆண்டு தொகுப்பு உங்களுக்கு வேணும்னா அந்த புக்கு தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த புக்கில் வந்து பல விஷயம் இருக்குது. புவியரசு சொன்ன பார்த்தீங்களா, அவர் வந்து முதல்ல சொல்லியிருக்கிறார் அவருடைய முன்னுரை இருக்குது. ரெண்டாவது வந்து ஓசிடியில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்ட 2-3 பேர்த்துக்கு கொடுத்த கவுன்சிலிங் வந்து பெரிய ஆர்டிக்கலாக அதுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அந்த புக்கு நீங்கள் எல்லோரும் வாங்கிடுங்க. இங்கே புதையலாட்டம் உள்ளே இருக்குது, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. பகவத் பாதை ஞான பெட்டகம் அப்படிங்கிற நூல், அதில் வந்து கேள்வி பதில் ஃபுல்லாக இருக்கும், ஜென்கதை ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 ஆர்டிக்கல் பயமும் விடுதலையும் ஒரு ஆர்டிக்கலுங்க, இன்னொன்று வேலையும் வெறுமைன்னு ஒரு ஆர்டிக்கல். இது ரெண்டும் வந்து மனப்பிரச்சனையினால் மனநோய் அளவுக்கு போனவங்களுக்கு இதை படித்து சரியாயிட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசின கான்வர்சேஷன் தான் அந்த 2 ஆர்டிக்கல். ஸோ இதெல்லாம் பண்ணோம். இந்த இதெல்லாம் பண்ணும்போது கடைசியாக இந்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு 20 லட்சரூபா தேவைப்பட்டுச்சு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. கட்டுறதுக்கு முன்னாடியாவது ஃபவுண்டர்னு கேட்டோம், எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் கேட்டோம்னா நல்லா இருக்காது. எனக்கு பொதுவாக இன்னொருத்தங்கிட்ட கேட்குறதுக்கு சங்கடப்படுவேன் நான். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐயா என்ன சொன்னார்னா, சரி ஒன்று பண்ணுங்கள், எல்லோரும் புரிஞ்சவங்க தான், நீங்கள் வட்டி இல்லா கடன் மாதிரி கேளுங்க. கேட்டிங்கன்னா எல்லோரும் கொடுத்துருவாங்க, அப்புறம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு திருப்பி தரலாம், நமக்கும் பாரம் இருக்காதுன்னாரு. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், சரி இந்த மாதிரி எனக்கு 20 லட்சம் தேவைப்படுது,
வட்டி இல்லாத கடன் கொடுக்குறவங்களுக்கு 2 வருஷத்தில் திருப்பி தந்துடும், வாய்ப்பு இருக்கிறவங்க கொடுங்க, இது சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து 1 லட்சரூபா கொண்டாந்து கொடுத்தார். அவர் பேர் வந்து பாலசுப்ரமணியம். அவர் வந்து பரமத்திவேலூரில் இருந்தார், டிஎன்பிஎல்ல செக்யூரிட்டியாக இருந்தார். டிஎன்பிஎல் யாருங்க, செக்யூரிட்டி. அவர் அப்போ எப்போங்க, இது 2016 ஓப்பனிங், 15 ஓப்பனிங்க்கு அப்புறம், 16 ஜனவரிக்கு அப்புறம் அவர் அப்போ சொல்கிறார், சார் ஒன்றும் சிரமம் இல்லையே, ஏன்னா நம்ம எனக்கு வாங்குறவங்ககிட்ட என்ன கேட்பனோ ஒரே வார்த்தை என்ன கேட்பனோ, ஒன்றும் சிரமம் இல்லையே சார், கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு. அவர் என்ன சொன்னார்னா, 2 வருஷம் அவன் என்னுடைய மகள் திருமணத்துக்காக அவன் வச்சுருக்கிறேன், மகள் திருமணத்துக்குன்னு 2 வருஷம் இருக்குது, நீங்கள் 2 வருஷம் திருப்பி தரான்ட்டீங்க, அதனால் தாராளமாக கொடுக்குறேன்ட்டு கொடுத்துட்டார். முதல் கொடுத்தது அவர், மீதி வந்து ஒருத்தங்க 5 லட்சம் கொடுத்தாங்க, 3 லட்சம் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு இருக்கிறத 1 லட்சம் 3 லட்சம்லாம் போட்டு இந்த வேலையெல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஆனால் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த 1 லட்சம் கொடுத்தவருடைய இது வார்த்தை என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது. 2 வருஷத்தில் கல்யாணம்னு சொன்னது என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, இப்படியாவது திருப்பி சீக்கிரம் முதல்ல கொடுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கேம்ப் நடத்துகிறோம், பெரிய வருவாய் ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஃப்ரீ கேம்ப் நடத்துகிறோம், எல்லாமே ஃப்ரீ, யார் வேணாலும் வரலாம். ஏன் ஐயா எப்பவுமே அப்படி தான் சொல்லுவார், ஃப்ரீயாக நடத்துங்க, எல்லோரும் கற்றுட்டு போட்டும்பார், நண்குடி மாதிரி யாரெல்லாம் எவ்வளோ நாள் கொடுக்கலாம் சொன்னோன்னே கூட்டமும் நிறைய வந்துச்சு. ஆனால் நண்குடி மட்டும் சரியாக வரல, உணவுக்கோ செலவுக்கோ கூட பத்தலை. கடைசியாக ஒவ்வொரு கேம்புக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 50,000லேருந்து 75,000, மீடியமான சாப்பாடு போட்டால் கூட 75,000 கையை விட்டு போயிட்டே இருந்துச்சு. ஒரு 2-3 கேம்ப் போனோன்னே ஐயாட்டை வந்து, ஐயா மறுபடியும் கேம்ப் நடத்தினா என்னோடய கையிருப்பு குறைஞ்சிட்டே போயிடுங்கயா, இந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்து இவ்வளோ செலவாகுதுன்னு சொன்னோன்னே ஐயா சொன்னார், சரி அப்படின்னா ஒரு சார்ஜ் போட்டுருங்க, கீழே வந்து ஒரு வாசகத்தை ஒன்று போடுங்கண்ணார். என்ன வாசகங்கயானே, நன்கொடை வழங்க முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் விண்ணப்பித்து கலந்து கொள்ளலாம்னு போடுங்க. ஏன்னா ஐயாவுடைய நோக்கம் என்னென்னா, பணத்தை முன்னிறுத்தி இந்த ஞானத்தை யாருக்குமே தடை பண்ணவே முடியாது. யாராவது இல்லைன்னு சொல்லி கேட்டு பணம் இல்லை கலத்தலாமான்னு கேட்டு விட்டுறாதீங்க, யாருனாலுமே தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் விண்ணப்பிச்சிட்டாவே அவங்களை சேர்த்துருக்கேன்ட்டார், கண்டிப்பாங்க அப்படின்னு இந்த கேம்ப் வரையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பணம் என்பது செலவுக்கு தானே தவிர இல்லைனாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அது இந்த இந்த இது இந்த புரிதல், இந்த உண்மை அவங்களுக்கு போய் சேரணும். இன்னும் நம்ம வந்து பார்த்தோன்னா மேகசினில் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஸ்ரீ பகவத் மிஷன் குடும்ப உறுப்பினர்கள்னு ஒரு வார்த்தை வரும். என்ன குடும்ப உறுப்பினர்கள், ஏன் சொல்கிறோம், அன்பர்கள் நண்பர்கள்லாம் கிடையாது, குடும்ப உறுப்பினர்கள். ஏன் கேட்டால் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு 6 பேர் ஒரு குடும்பத்தில் இருக்கான்னு வச்சுக்கிங்க, அதிகபட்சம் 2 பேர் சம்பாதிப்போம், கணவன் மனைவி சம்பாதிக்கலாம், இவங்களுடைய அப்பா அம்மா இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. சம்பாதிக்கிறவங்க 2 பேர், அதனை பயன்படுத்துகிறவங்க யார், 6 பேர், அதுதான் குடும்பங்கிறது. அப்போ என்னென்னா இந்த முகாமினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் குடும்ப உறுப்பினர்னு சொல்கிறோம்னா, ஒருத்தர் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும், ஒருத்தர் வழங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லாமல் இருக்கும், இதை டேலி பண்ணி எல்லாரையும் கலந்துக்க வச்சு எல்லாத்துக்குமே இந்த ஞானத்தை கொடுக்கணுங்கிறது தான் அப்படி நோக்கம். அதனால தான் ஒரு குடும்ப உறுப்பினருங்கிற வார்த்தையை நம்ம போடுறோம். இது இப்படி பண்ணும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஒவ்வொரு கேம்ப்லையுமே டைட்டு தான். ஒரு தடவை கேம்பில் ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டவர் போகும்போது இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லிவிடுவோம், அவர் போகும்போது தயங்கி தயங்கி நின்னார். நான் கேட்டேன், ஐயா உங்ககிட்ட பணம் இல்லையான்னு, ஆமாம் அப்படின்னார். அதனால நீங்கள் எதுவும் கில்ட் ஆகாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் அடுத்த தடவை கேம்பில் கலந்துங்க, அடுத்த தடவை ரொம்ப கொடுங்க அப்படின்னா சரி அப்படின்னாரு. மறுபடியும் தங்கி தங்கி நின்னார். இல்லை நம்ம தான் இல்லைனாலும் பரவாயில்லன்ட்டோம், ஏன் நிற்கிறாருன்னு தெரியலன்னு ஒரு டவுட்டு. என்ன சார் மறுபடியும் நிற்கிறீங்க என்னன்னு கேட்டோன்னே என்ன சொன்னார்னா, இல்லை என் கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லை, ஊருக்கு போகிறதுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்குமா அப்படின்னாரு. எனக்கு கேம்ப் வந்தார், கேம்ப்லாம் கலந்துட்டார், இவர் தரல, ஆனால் இவர் நம்மகிட்ட கேட்குறாரு, என்னடா அப்படி கேட்குறாருன்ட்டு ஒன்று ஐயாட்ட நான் இருங்க ஒரு வார்த்தை கேட்டேன், ஏன்னா இதுக்கு எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில. ஐயாட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஐயா ஒருத்தர் கலந்துட்டாருங்கய்யா, அவர் இந்த மாதிரி 1 ரூபா 500 ரூபா கிடைச்சா பரவாயில்லன்னு கேட்குறாரு. என்னங்க சரி கொடுத்து அனுப்புங்கன்னாரு. அங்கே தான் ஐயா இருக்கார். உடனே வந்தோடனே சரி கொடுத்து அனுப்பிச்சு விட்டாச்சு. அடுத்து 2 மாதம் கழிச்சு கேம்புக்கு வராரு, அவர் இந்த ஃபேமிலியோடு வர்றாரு. நான் வந்தோடனே என்னென்னா அவன் நல்லா வரவேற்கிறேன், ஏன்னா அவங்க வந்து கொடுக்காதவர் நம்ம வந்து அவர் கம்மியாக இட போட்டக்கூடாது, அவர் வந்து சங்கடப்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை வாங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவர் நல்லா உபசரித்து கலந்து சொல்கிறேன். 2வது அந்த கேம்ப் முடியுது.
இதே மாதிரி தங்கி தங்கிதே என்னார். நான் தெரிஞ்சேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா நேரடியாக கேட்டேன், ஏதாவது தேவையானது இல்லை அப்படின்னாரு. அப்போ என்னங்கன்னு, நான் அதனுடைய ஃபவுண்டர் மெம்பர் ஆகிறேன்னாரு. எனக்கு இல்லை புரியலைங்க என்ன, இல்லைங்க இதனுடைய ஃபவுண்டர் மெம்பராக நான் ஆகிறேன், நான் 25,000 நன்கொடை கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஐயா கிட்டே வாங்கன்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கூப்பிட்டு வந்து ஐயா கையில் கொடுக்க வச்சு, நான் அப்போ யோசித்தது என்னென்னா, நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக அந்த உண்மையை கொண்டு போனால் மட்டுமே போதும், அது அந்த வேலையை கரெக்டாக பார்த்துக்குங்கிறத நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நான் அதை தாண்டி எவ்வளோதான் நம்ம பண்ணாலுமே இந்த கடனை மட்டும் எங்களால் திருப்பி அடைக்கவே முடியல. எத்தனை லட்சம், ஊரிலே 100,000 தான். அப்புறம் என்ன பண்ணோம், முதல்ல ஒரு அமௌண்ட் வந்த உடனே இந்த பாலசுப்ரமணிய ஐயாவை தான் என் மனசில் இருந்துகிட்ருக்கார். அவர் முதல்ல கூப்பிட்டு அவருக்கு வேஷ்டி ஒரு துண்டு இதெல்லாம் ஐயா கையில் கொடுத்து தட்டில் வச்சு அந்த 100,000 கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி. ஏன்னா வந்து மகள் திருமணத்துக்காக வச்சுருந்ததை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவருக்கு முதல்ல கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தோடனே அவர் ரொம்ப நன்றின்னு வாங்கிட்டார். வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மோட நல்ல பழக்கத்தில் இருந்தார், நல்லா இருந்தார். இப்போ அவர் நோமோர், ஒரு ஒரு வருடம் 1.5 ஆகுது அவர் இறந்துட்டு. அவருக்கு உடல் சரியில்லாமல் இருந்தப்போ கூட நம்ம போய் ஐயா வந்து அவங்கள பார்த்துட்டு ஒரு அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுத்துருவாங்கன்னாரு. அதுக்கப்புறம் கூட அவர் போய் பார்த்துட்டு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு 50,000 கொடுத்துட்டு வந்தோம். ஏன்னா அந்தளவுக்கு அவர் நட்பு நாங்கள் அதிகமாகிடுச்சு எங்களுக்கு. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றை தவிர மீதி எங்களால் யாருக்குமே திருப்பியே தர முடியல. அதுக்கப்புறம் ஒரு 2 ரூபாயை ஒன்று யாருக்கும் ஒன்று கொடுத்தோம். இப்படியே போயிட்டு அவங்கள கூப்பிட்டு சொன்னோம், சார் கொஞ்சம் லேட் ஆகிட்டுருக்கு, 2016 வச்சிங்களேன், இப்போ என்ன ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது, 4, 3, 7 வருஷம் ஆகுது. அவங்ககிட்ட வந்து சார் கொஞ்சம் வாய்ப்பு இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் கூடிய வரையில் தரணும். அவங்க என்ன சொன்னால், இதை பற்றியே உரி பண்ணாதீங்க, எப்போ வாய்ப்பு இருக்கோ ஃப்யூச்சரில் எப்போ எப்போ கொடுங்க, இதை பற்றி யோசனை பண்ணாதீங்கன்ட்டாங்க. யாரும் கொடுத்தவங்க ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் மே மாதத்தில் நடைபெற உள்ளது. 17/5/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.